ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் தேவகி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்ய போகிறோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பழுத்துருச்சு வாழைப்பழம். தோலை உரிச்சிடலாம். உரிச்சிட்டு இப்போ வாழைப்பழத்தை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மசிக்கலை நான். கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ் இருக்க மாதிரி தான் நான் மசித்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது கூடயே ஒரு கால் கப் தேங்காவும் ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். போண்டா பதத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொரிஞ்சு மேலே வருது. நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டீயோடு தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட டீயும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இதை சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இழுக்காது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.